வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் மதுரை பக்கத்தில் ஏறக்குறைய மதுரையிலேருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருவாதவூர் அப்படிங்கிற ஊருக்கு நம்ம போகிறோம். இந்த ஊரோட சிறப்பம்சம் என்னென்னா, இங்கே 2 தமிழ் புலவர்கள் பிறந்திருக்காங்க. சங்க காலத்தில் வாழ்ந்த கபிலர், அடுத்து வந்த திருவாசகம் எழுதின மாணிக்கவாசகர், 2 பேர் இங்கே தான் பிறந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, சமண துறவிகள் வாழ்ந்திருக்காங்க. தமிழி கல்வெட்டு இருக்குது. அதுபோக பெரிய சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் பக்கத்திலேயே ஒரு ஏரி, ஏரிக்கு நடுவில் ஒரு சிலை. இதை எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என் கூட நண்பர் வினோத் வர்றாரு, வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல இங்கே சமண துறவிகள் வாழ்ந்த மலையை போய் பார்க்க போகிறோம். அங்கே சமணர் படுக்கைகள் இருக்குது, தமிழி கல்வெட்டு இருக்கு, அதை முத போய் பார்ப்போம். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வழி ரோட்டிலருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி தான் வர வேண்டியிருக்கு. பாதை கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. டூ வீலர் தவிர கார்லலாம் வர முடியாது போல இருக்குது. அந்த மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம், வாங்க போய் பார்ப்போம். வந்துட்டோம், இதுக்கு மேலே வண்டியில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வண்டியை பார்க் பண்ணிட்டோம். அதேமாக அந்த இடத்துக்கு தான், அங்கே தான் சமணர் படுக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே தான் போக வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில, இந்த பக்கம் ஒரு பாதை மாதிரி போகுது, போய் தான் பார்க்கணும். வாங்க பார்ப்போம். இது ஒரு சின்ன அட்வென்ச்சர் மாதிரி போயிட்டுருக்கு, போய் பார்க்கலாம். அந்த ஆரம்பத்தில் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான மலையெல்லாம் கிடையாது. ஆனால் சின்ன சின்ன மலை வந்ததுனால பாதை முள் கொஞ்சம் அப்படி இருக்குது. மற்றபடி இந்த பிளேஸ் வந்து ஆல்மோஸ்ட் நடக்கிறதுக்குண்டான ஈஸியஸ்ட் பிளேஸ் தான். கொஞ்சம் தாண்டினோடனே இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு மேலே வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த குகையில், அது சமணர் படுக்கையில் 2 தமிழி கல்வெட்டு இருக்குது. அதில் முதல் கல்வெட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இன்னொரு கல்வெட்டு. அதாவது அந்த நீர்வடி விளிம்பு, அது எல்லா சமணர் குகையிலையுமே இருக்கும். அதை செயற்கையாக பண்ணியிருப்பாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயே அந்த போல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு கல்வெட்டு, மேலே ஒரு கல்வெட்டு இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தா இந்த பாறையிலேயே வட்ட வட்டமாக, சின்ன சின்ன வட்ட வட்டமாக ஓவியங்கள் இருக்குது. இந்த வட்டங்கள்லாம் பார்த்தா இப்போ நம்ம வில்வித்தையில் பயன்படுத்துகிற அந்த வட்டங்கள் மாதிரி இருக்குது, ஆர்ச்சரியில் பயன்படுத்துகிற வட்டங்கள் மாதிரி இருக்குது. இது எதுக்காக இந்த இது வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. இன்னொன்று, இது ரொம்ப பழைய காலத்து ஓவியமாக, அதாவது பழங்கால ஓவியம்தான், ஆனால் நம்ம ஏற்கனவே அழகர் மலையிலலாம் மனிதன் நாடோடிகளாக வாழ்ந்தப்போ வரைஞ்ச ஓவியங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து வட்டம்லாம் இருக்குது. அங்கே மோஸ்ட்லி அந்த காலத்தில் வந்து
ஸ்ட்ரெயிட் லைனை பயன்படுத்தி நேர்கோடை பயன்படுத்தி தான் ஓவியம் வரைஞ்சிருந்துருக்காங்க. இது நல்ல ஏறக்குறைய கரெக்டான சர்க்கிள் இருக்குது. ஸோ இது எந்த காலத்தில் வரைஞ்சிருக்காங்க, எதுக்காக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரில. பட் இது பார்க்குறதுக்கு இப்போ நம்ம அந்த ஆர்ச்சரிக்கு யூஸ் பண்ணுற அந்த வட்டங்கள் மாதிரி தெரியுது. இப்போ வந்து நம்ம அந்த படுக்கைகள் இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆடு வந்து இங்கே இருக்கும் போல் இருக்கு. ஆடு தான் இங்கே ரெகுலர் விசிட்டர் மாதிரி தெரியுது. இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஆசனம் மாதிரி அந்த இயற்கையான கல்லையே ஒரு ஆசனம் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு சொற்பொழி வாட்டுற மாதிரி இங்கே இருக்கிற இங்கே இருந்த சமண துறவிகளுக்கு அந்த தலைவர் மாதிரி இருக்கவர் எதுவும் உபதேசம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக அமைப்பு ஏற்படுத்தியிருக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிளேஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா சுற்றி பாறைகள் நடுவில் ரெண்டு இடங்கள் மட்டும் நமக்கு ஆசனம் உட்காந்து பார்க்குற மாதிரி, தங்களோட குருமார்கள் வந்து மேலே இருந்துக்கிட்டு மற்ற சீடர்களை பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சார் அங்கே தான் அந்த பிளேஸ் தான் உட்காந்துருக்காரு. அதுக்கு பக்கத்துலேயும் அதே மாதிரி இடம் உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதே இடத்துல இன்னொரு கல் அந்த மாதிரி ஒரு ஆள் நல்லா கால் நீட்டி உட்கார அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ளே டீப்பாக போகணும்னா மலையோட எண்டு கால் மோஸ்ட் நம்ம அந்த மாதிரி தெரிந்த இடத்துல. ஸோ எதுக்காக இந்த இடம்ன்றது இன்னும் ஒரு தெளிவான முடிவு இல்லாமல் இருந்தாலும் ஒரு இருக்க இடங்கள்லேயே கொஞ்சம் உயரமான இடமா இந்த பிளேஸ் வந்து நமக்கு பார்த்தா தெரியுது. இந்த இடங்க பார்த்தீங்கன்னா பாசி படிஞ்ச இடமா, மலைகள் நடுவில் அங்கங்கே கல் வந்து முட்டு கொடுத்த மாதிரி ஒரு பிளேஸ், பல இடர்பாடுகள் நடுவில் இந்த இடங்கள் அப்படியே ஒன்றா செட்டிலான மாதிரி தெளிவான ஒரு லுக் அவுட்டில் பார்த்தா தெரியுது. மழை தண்ணி அப்படியே சுட்டு சுட்டாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. நேற்று நைட்டு முழுசு ஃபுல்லோ நைட்டு முழுவதும் மழை பெஞ்சது. அந்த அதோட எஃபெக்ட் இப்போ மழை இல்லை, இருந்தாலும் அந்த தண்ணி பாறையில் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கங்கே பாறைகள் உடைஞ்சு அப்படியே இடையிற்க கல்லுனால ஸ்ட்ராங்கில் அப்படியே நின்றுட்டுருக்கு. வவ்வால் சவுண்டும் உள்ள லைட்டாக கேட்குது, உங்களால் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த சமணர் படுக்கையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து திருவாதவூர் ஊருக்குள்ளே போகிறோம். இந்த சமணர் படுக்கை தமிழி கல்வெட்டு பார்க்க வர்றதுக்கு பாதை அவ்வளோ நல்லா இல்லை. ரோட்டிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் மண்பாதை மட்டும் இல்லை, கரடு முரடாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. அதுபோக இங்கே ஆள்கள் யாருமே இல்லை, ரொம்ப தனிமையாக இருக்குது. அதனால் குடும்பத்தோடு வர்றதுனா நம்ம என்னென்னு யோசித்துக்கிடணும். ஒரு பெரிய குரூப்பாக வந்தால் வரலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அடுத்த இது மாணிக்கவாசகர் பிறந்த இடம் மீதி எல்லாத்தையும் ஊருக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சிவன் கோயில். இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு தெரியல, ஆனால் 12ஆம் நூற்றாண்டுலேருந்து கல்வெட்டுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயில் பக்கத்தில் உள்ள ஏரிக்கு வந்திருக்கோம். இந்த ஏரிக்கு நடுவில் ஒரு கல் இருக்குது. இது வந்து ஏரியோட நீரின் மட்டத்தை அளக்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க. அந்த கல்லுக்கு மேலே ஒரு சிற்பம் இருக்குது. அது வந்து உடம்பு விலங்கின் உடலும் தலை மனித தலையும் இருக்குது. இதை வந்து புருஷா மிருகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து இங்கே வந்து இந்த ஊர் மக்கள் சாமியாக வழிபடுறாங்க. இந்த ஏரிக்கு நடுவில் கருவேல மரங்கள் நிறையா இருக்குது, பறவைகள்லாம் நிறையா வந்துட்டு போகுது. ஏரி நல்லா தண்ணி நிறைஞ்சி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு.
இந்த திருவாதவூர், அதாவது வாதவூர், தமிழில் வந்து வாதம்னா வாதம் பண்ணுறது வாதம் தெரியும், அதை வச்சு தான் அந்த ஊருக்கு பேர் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே நம்ம சமண சின்னங்கள் பார்க்குறோம், சைவ மதத்துக்குரிய அடையாளங்கள் பார்க்குறோம், சைவ கோயில் இருக்குது, சமணர்கள் இருந்திருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இந்த வாதப்போர் புரிந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே நிறையா நடக்கும் போல் இருக்குது, அதனால் வாதவூர், அது அப்படியே திருவாதவூர் அப்படின்னு பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கே திருவாதவூருக்கு வர்றதுக்கு, நீங்கள் வர்றதுக்கு மதுரையிலேருந்து பெரியார் நிலையம், மாட்டுத்தாவணி எல்லா இடத்துலேருந்தும் பஸ் வசதி இருக்குது. அதே போல் மேலூர்லேருந்தும் பஸ் இருக்குது, கார், டூ வீலர் எதுனாலும் வரலாம். அந்த சமணர் படுக்கை பார்த்தோம், அங்கே மட்டும் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மீதி இடங்கள்லாம் எளிதாக பார்க்கலாம். வாங்க வந்து பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இடத்துல சந்திப்போம். வணக்கம்.